கொண்டிருக்கின்றோம். பிரசன்னா, இதுல அப்படி ஆக்குறதுனால என்ன சிக்கல், ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் என்ன சிக்கல் அப்படிங்கிற, அது சந்தோஷப்பட வேண்டியதானேன்னு பாக்கி ஒரு கேள்வி வச்சார். இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை வச்சார், காவிங்கிற வண்ணத்தை வச்சு பேசுறது அபத்தம் அப்படின்னு அவர் சொன்னார். பாலகிருஷ்ணன் அவர் பேசுறது தான் அபத்தம். நீங்க அந்த கேள்வியினுடைய தொடக்கமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, குன்றக்குடியடிகளாரும் காவிதானே உடுத்தி இருந்தார். அந்த காவி என்பது மதங்களை இணைப்பது, மனிதாபிமானத்தை இணைப்பது. ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் கொடுக்கிற காவி என்பது இந்த மக்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்வது. ரெண்டாவது, ராகவனுட்டையும் சரி, நீங்க கிருஷ்ணன்ட்டையும் சரி ஒரு கேள்வி வச்சீங்க, அதை போல ஆதவனன்ட்டையும் ஒரு கேள்வி வச்சீங்க. இப்ப திருவள்ளுவரையோ அம்பேத்கரையோ அல்லது வந்து மற்ற தலைவர்களையோ பட்டேல் போன்றவர்களையோ பாஜக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு பெருமை தானே அப்படின்னா, பாலகிருஷ்ணன் அதை ஆதரிச்சார், ஆமா அது நல்லது தானே, அதை ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னார். நீங்க ஏற்றுக்கொள்வது பெருமை, எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு நன்னீர் இருக்கிறது என்றால் அந்த நன்னீரை நன்னீராக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல இல்ல, கங்கைங்கிற சாக்கடையை கொண்டு வந்து அதுல ஊத்தி அப்படியே நான் நன்னீரை சாக்கடை நீராக மாற்றுவேன்னு சொன்னா அதை எங்களால ஏத்துக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்பேத்கர் சாகிற போது நான் இந்த நாட்டில் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார், ஆனால் அவரை இந்துத்துவ பெரியாராக, இந்துத்துவ அம்பேத்கராக மாற்றினீர்கள். இன்றைக்கு திருக்குறளை, திருக்குறள் என்பதனுடைய மூலமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், இங்கே உயிர்கள் எல்லோரும் சமம்னு சொல்றது நூல், அந்த நூல். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வியாசர் வந்து இப்படி எழுதினாரு, மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்னு, அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் இப்படி இருந்தாங்கன்னு. நாயன்மார்களையோ அல்லது வியாசரையோ எந்த கோவிலின் கருவறைக்குள்ளே உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும்? வருணாசிரம தர்மம் என்ன சொல்லுகிறது? இதையெல்லாம் கேள்வி கேட்டோம்னா இவங்க அப்படியே இதையா இப்ப பேசுறீங்க அம்பாங்க. ஒண்ணு, ரெண்டாவது, ரொம்ப தெளிவான ஒரு வரலாறு, தந்தை பெரியார் வந்து ஜாக்கெட் ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டாருன்னாரு. இந்த பாஜகவுக்கும் கோயபல் சேக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்னன்னா, நுனிப்புள்ளை மேய்ந்து விட்டு பேசுகிற பழக்கம் எப்போதும் உண்டு. தந்தை பெரியார் அப்படித்தான் கேட்டார். என்ன கேட்டார்? நீ ஜாக்கெட்டு போடுறதுனால ஜாக்கெட்டு விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்றான் பாப்பா, அது வந்து உன்னுடைய உடலை மறைப்பதற்கான உரிமை, அந்த உரிமையை நீ எவனையும் கேட்டு பெறாதன்னு சொன்னார். சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். ஏன் சொன்னார்? ஆங்கிலேயன் மட்டுமல்ல, சீனக்காரனே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன் சொன்னார்? இந்த ஆரிய பணியாக்கள் எங்கள் மீது திணித்திருக்கிற இந்த சூத்திரப்பட்ட ஒளியுமானால் அந்த சீனாக்காரன் வந்து ஒழிப்பேன் என்றால் அவனை ஏற்றுக்கொள்ளுவேன். இவர்களை போல வருணாசிரம தர்மத்தை படைத்து காவி வர்ணத்தை பூசிவிட்டு, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், நீங்க வந்து தந்தை பெரியார் வந்து அனைத்து சாதியினரும் அச்சகளாகலாம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது பெரியார், அதை யோசித்தவர் பெரியார், ராகவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ராகவன்ட்ட வெளிப்படையாவே கேட்கிறேன், நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் தானே, இந்துக்களே திரண்டு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சேரிகளில் இருக்கிற அனைவரும் அர்ச்சகராகலாம், அதுவும் வைஷ்ணவ கோவில்களில் அர்ச்சகராகலாம். நீங்க அனைத்து இந்துக்களையும் சேர்த்து ஒரு உடனே ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்க சார். போட்டா போதும், நீங்க பாஜக ஏற்றுக்கொள்வீர்கள். தந்தை பெரியாருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டார் சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தந்தை பெரியார் ஏன் கேட்டார்னா, ஒரு சமூக விடுதலைக்காக, ஒரு இன விடுதலைக்காக கேட்டார். ஆனா தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த நாட்டை காட்டி கொடுத்தது தன்னுடைய சுயநலத்திற்கு. இதுல தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள் அல்லது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இப்ப அவர்கள் ஒரு ஒரு காலத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம், பிற்பாடு அந்த கருத்திலிருந்து மாறி இருக்கலாம். அவரே சொன்னார், நீங்க பாக்கி சொன்னார், காஞ்சி சங்கராச்சாரியர் அவ்வாறான ஒரு கருத்தை சொன்னார் என்றால் அதன் பிறகு அவர் அந்த கருத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு சத்தாந்தத்தையோ அல்லது கருத்தையோ அல்லது கொள்கைகளையோ அல்லது தலைவர்களையோ பிற்பாடு உரிமை கொண்டாடுவது அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்வது, உரிமை கொண்டாடுவதுங்கிறத கூட விட்டுருங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராவதில் என்ன ஆபத்து இருப்பதாக நினைக்கிறீங்க அல்லது என்ன சிக்கல் இருப்பதாக நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஆபத்தோ சிக்கலோ இருக்கிறதாக நினைக்கல செந்தில். முதல்ல அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்ற, வள்ளுவரையோ அம்பேத்கரையோ
அவர்கள் முன்வைத்த கருத்தியலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அந்த உருவத்தை கைப்பற்றி அதன் வழியாக அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஒரு இந்துத்துவ விளக்கத்தை அதை திரித்து அதற்குள்ளே புகுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே நல்ல முன்னுதாரணம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அம்பேத்கரை பற்றிய மதிப்பீடுகள், அது எல்லாமே திரித்து கூறப்பட்டவை. அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான பக்கங்களிலிருந்து தங்களுக்கு தேவையான வசதியான ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு முன்னும் பின்னுமாக இவருடைய சொந்த சரக்கை சேர்த்து இன்றைக்கு அம்பேத்கரியத்தை அது ஒரு இந்துத்துவ அவர் ஆளுமை மாதிரி காட்டுவதற்கான ஒரு மோசடியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வள்ளுவருக்கும் அதுதான் நடக்கிறது. வள்ளுவர் எழுதிய அவருடைய 1330 குறள்ல இருந்து அங்கங்குமாக ஒரு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இது இந்து மதத்துக்கு சொந்தமானது என்று பேசுகிறார்கள். வள்ளுவர் இருந்த காலத்தில் இந்து மதம் ஒன்று இல்லை என்பதே உண்மை. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு பேசுவது என்பது அதனுடைய சாராம்சத்தை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். வள்ளுவம் பேசியது என்பது அறம். அந்த அறம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு மனிதரை சமமாக நடத்துவது பற்றிய பேச்சு. ஏற்றுக்கொள்ளவே மனிதர்கள் மரியாதைக்கு பங்கம் வராமல் நடத்துவதை பற்றிய பேச்சு. தன்னுடைய சொந்த மரியாதை